ஹாய் விவான், நேத்திக்கெல்லாம் நான் திடீர்னு ஃபோன் எல்லாம் அன்இன்வெஸ்டி போட்டோடனே பயங்கர டென்ஷன் ஆயிட்டீங்க. சொல்லாம கொள்ளாம பண்ணிட்டீங்கன்னு ஐ எம் சோ சாரி. அதுக்கு காம்பன்சேஷனா இன்னைக்கு வேற எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் பகல்லாம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி கடைசியில பார்த்தா அவன் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே இருக்குது. ஸோ அது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குது, பட் ஸ்டில் நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றத சொல்றேன். அண்ட் தென் நாளைக்கு விச் இஸ் சண்டே பார்த்தீங்கன்னா 7 to 8 or 6 to 7 இந்த ரெண்டு டைம் ஸ்லாட்ஸ் எப்போன்னு தெரில, பட் உங்களுக்கு ஒரு லைவ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் ஓகே சொன்னால் தான் நான் வைக்க போகிறேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு போர் எனி ஒன். நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொன்னீங்கன்னா வச்சிடலாம். அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஏன் பண்ணணும் நான் சொன்னேன்னு சொல்லி நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரில, பட் எனக்கு 2 reasons இருக்குது. நான் வந்து 90 கீழே எடுத்தனால ஒரு ரீசன், அண்ட் தென் பிஜிக்காக இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுமா, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, அதுக்கு பதில் நான் வேறு எதாவது பண்ணலாமே அப்படின்ற ஒரு தாட்ஸ் நான் வந்துட்டு போயிட்டுருக்கு. இது வந்து டோட்லி ஆப்ஷனல். நான் நிறைய பேருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் 90% எல்கியில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி ஜாப் போகணும், இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்க போகிறேன், அதனால எம்பிஏ வந்து ரெகுலராக போகும்போது ஃபுல்லாக நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி யோசிக்கிறவங்க, இந்த மாதிரி செகண்ட் தாட்ஸ் இருக்கவங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து ஆக்சுவலாக ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்குது. நான் பிகினிங்லேயே சொல்கிறேன், நீங்கள் வந்து சும்மா போட்டு வைக்கிறது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பண்ண முடியாது. பட் நான் வந்து கண்டிப்பாக வந்து போட போகிறேன்ற டிஸ்டன்ஸில் தான் பண்ண போகிறேன்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். எம்யூ தவிர வேறு எங்கேயோ டிஸ்டன்ஸ் வச்சு சொல்லணுன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு நான் வேறு ஏதாவது காலேஜ் கூட சொல்கிறேன். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோவுக்கு போகலாம். ஓகே விவான், இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்த லெவல் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை மீறி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்பர் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராப்பரான நம்பர்ஸ் இல்லை, பட் இமெயில் ஐடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதுக்கு வேணா நீங்கள் ஃபர்தர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மித்த யூனிவர்சிட்டியோட இந்த ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நானும் சொல்லுவேன், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் கன்செஷன் ஃபீ வந்து இருக்குது சில க்ரைட்டீரியாவுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அண்ட் தென் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் வந்து கொடுக்க போதும், உங்கள் ஐடி கார்டும் ஹால் டிக்கெட்டும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபோட்டோ ப்ரொவைட் பண்ணுறீங்கன்றத பார்த்து கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ அண்ட் சைன் வந்து அப்லோட் பண்ண போது நீங்கள் என்ன ஒரு நீங்களும் ஒரு பேர் கொடுத்துருப்பீங்களா, photo.jpg அப்படின்னா கொடுக்காம உங்களோட பேர், சப்போஸ் உங்கள் பேர் வந்துட்டு ரமேஷ் அப்படின்றதுன்னா ramesh.jpg, அதே மாதிரி சிக்னேச்சருக்கும் ramesh.jpg அந்த மாதிரி போட்டு கொடுங்க. அப்போதான் உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆகாது, அதனால அப்படி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் வந்து முடிஞ்ச லெவல் ஸ்கேண்டாக இருந்தால் அது பெட்டர்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் அது குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரெண்டு விதமாக அப்ளிகேஷன் கொடுக்கலாம், ஒன்று ஆன்லைன் அண்ட் இன்னொன்று நேரில். ஆன்லைன் வந்து நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப் டு பேமெண்ட்டுக்கு முன்னாடி வரையும் பேமெண்ட் மட்டும் பண்ணாமல் அது எல்லா ஸ்டேஜஸும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னென்ன பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், அப்புறம் நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் ஆக்சுவலாக இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இப்போவே ஃபீ கட்டணும். எப்படி ஃபீ கட்டணும், பட் நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பயமாக இருக்கும். ஆக்சுவலி 20K சம்திங் ஃபீ வருது, இது வந்து ஆன்லைனில் கட்டணும்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். இதே தான் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை நேரில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு டிடியாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கே மனசு ஒரு நிறைவாக இருக்கும், ஓகே நம்ம மணி வந்து போய் சேஃபாக சேர்ந்துருச்சு அப்படின்னு. ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆன்லைனால் மணி சேஃபாக போகுமா அப்படின்றது, இதெல்லாம் டிடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னாலும் டக்குன்னு டிடி எடுத்தோன்னா நேரில் போய் கொடுத்தோமா, வேலை முடிஞ்சுதா, ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினோமா, வந்தோமான்னு இருக்கலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எம்பிஏ அண்ட் எம்சிஏ என்ன பண்ணுனாலும் சரி, ஐடிஇயோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். அது வந்து டிரான்சிட் ஸ்கோர் அவங்க எடுத்துக்கிறதுல, ரெகுலரில் படிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டிரான்சிட் ஸ்கோர். ஸோ இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் பண்ணீங்கன்னா யூ வில் ஹாவ் டு பாஸ் த ஐடிஇ என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதோட டேட்டும் டைமும் உங்களுக்கு செப்பரேட்டாக ஆன்லைனில் மெயிலோ இல்லை வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ சொல்லுவாங்க. ஸோ மேக் ஷுர் ஃபோன் நம்பர் இஸ் யுவர் பர்சனல் நம்பர். ஓகே, இப்போ நான் வந்து எம்பிஏட ப்ராஸ்பெக்டஸ் எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ரெண்டும் கொடுப்பாங்க. நேரில் போயும் வாங்கலாம், இல்லை அப்ளிகேஷன் வந்து வெப்சைட்லேயும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபீ போல். ஸோ 10% போய் வாங்கினீங்கன்னா 560 கொடுக்கணும். இதே நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருந்தீங்கன்னா 590. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிஏல என்னென்ன கோர்சஸ்னா மொத்தம் 6 ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. எம்பிஏ ஹெச்ஆர், ஃபினான்ஷியல், ஹாஸ்பிட்டல், லஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் 2 இயர்ஸ் ப்ரோக்ராமா. நெக்ஸ்ட் வந்துட்டு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னன்னா ஒன்றும் இல்லை பெருசாக.
நீங்க வந்து யூஜி வந்து பாஸ் பண்ணிருக்கணும், அதுதான் அப்படி வளவள கொலகொலன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலெக்டிவ் பேப்பர்ஸோட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்றேன். இந்த பிடிஎஃபே உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க நான் ஹைலைட் பண்ணிருக்கிறது மட்டும் பாத்துக்கலாம்ல, ஸோ நான் இதே கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. எப்போதும் ஆஸ் யூஸ்வல் ஐ திங்க் செகண்ட் இயர்ல இருக்கு போல. அண்ட் அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எப்படி கிளாஸிஃபை பண்றாங்கன்னா அகாடமிக் இயர் கேலண்டர் இயர்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க அகாடமிக் இயரா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 30th April, நீங்க வந்து கேலண்டர் இயருக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 30th November போலயும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரேங்கிங்க்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ரேங்கிங் இன்டர்னல்ஸ்னா அப்படி இருக்கும்னாங்க. நம்ம அப்ளிகேஷன் இருக்கனால நான் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணல, முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆனால் எல்லாம் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பிஏ, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பிஏக்கு வந்து ஃபீஸ் பிரேக்அப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது இந்த டோட்டல் ஃபீ வந்து எதுல இருந்து பிரேக்அப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, ரெஜிஸ்ட்ரேஷன் தனியா, அட்மிஷன் ஃபீ இப்ப ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டல் ஃபீ இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைன்ல போடுறவங்களுக்கு இதுதான் ஃபீ, இந்த 20K கொடுத்துருக்காங்கல்ல, 20,650. இதுதான் நீங்க வந்து எண்ட் ஆஃப் த அட்மிஷன் ப்ராசஸ் பே பண்ண வேண்டிய ஃபீ. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபீயை வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ண முடியாது, ஆன்லைன்ல பே பண்ண. இதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கான்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நானே இன்னும் விசாரிக்கல, இன்னைக்கு அவங்க ஃபோன்ஸ் எடுக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரையும் நான் ப்ராஸ்பெக்டஸ்ல தேடின வரையும் ஒரு வாட்டி தான் பே பண்ண முடியும். அது வந்து ஸ்பிளிட் பண்ணி பே பண்ற ஆப்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் தென் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா என்னென்ன காஸ்ட்னா, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்க்கு 1,000, ஐடி கார்டுக்கு 250, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கு அதுக்கு 1,000, அப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் கோர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபீ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபீ சலான் அப்படின்றது அப்பர் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஃபீ சலான் வந்திருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 ஐடென்டிக்கல் பார்ட்ஸ் வரும், அதாவது 3 காப்பிஸ், ஒன்று பேங்க் காப்பி, ஐடி காப்பி அண்ட் ஸ்டூடெண்ட் காப்பி. அந்த பேங்க் காப்பி வந்து பேங்கே எடுத்துக்கும், ஐடி காப்பியை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஐடியோ அண்ட் ஸ்டூடெண்ட் காப்பியும் ஸ்டூடெண்ட்கே கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த ஐடி காப்பியை வந்து காலேஜ்க்கு கொடுத்துடணும். அண்ட் அதே மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் யார் பேர்ல எடுக்கணும்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இந்த அட்ரஸ்க்கு தான் எடுக்கணும். இந்த டைரக்டர் ஐடி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். பேயபிள் எங்க கொடுக்கணும்னா சென்னையில கொடுக்கணும். அண்ட் வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் டு ரெமிட் த ஃபீஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க அட்மிஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு உங்க கையில கொடுத்துருவாங்க. இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு பாக்கலாம். இப்போ வந்து நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் ஆக்சுவலா நீங்க வந்து வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில கொடுத்துருவாங்களான்னு கேட்பீங்க. ஆமா கொடுத்துருவாங்க. அதாவது அட்மிஷன் போட்டு 15 days அவங்க வந்து கேட்பாங்க. அது வந்து நீங்க அப்பயே கொடுத்து நீங்க அப்பயே வெரிஃபை பண்ணி கொண்டு வரலாம். இல்லையா நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட்ல போட்டு அனுப்பலாம். அதுல என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அனுப்பணும்னா டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் ஆர் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட். ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து இது இருக்காது, அவங்களுக்கு வந்து இது அட்டாச் பண்ண தேவையில்லாம் நினைக்கிறேன். பட் டிசி வந்து நிறைய காலேஜ்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி இருந்தா நீங்க அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் டு டில் டிகிரி. உங்க ஸ்கூல்னா 10th and 12th, டிகிரினா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து லாஸ்ட் செமஸ்டர். முடிஞ்சா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கையில இருக்கவங்க கொடுத்துருங்க. அண்ட் தென் வேற ஏதாவது லாங்குவேஜ்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்க சர்டிபிகேட் வந்துட்டு ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் வந்து அட்டாச் பண்ணிருக்கணும். ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸோட இதை வச்சு சென்ட் பண்ணிடணும். அதே மாதிரி அப்ராட்ல இருந்து இந்த குவாலிஃபைங் எக்ஸாம் எழுதினவங்க வந்து ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் அப்படின்றது வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணும். இந்த மாதிரி கேசஸ் யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் இந்த கேட்டிருக்க சர்டிபிகேட்ஸ்ல ஏதாவது கொடுக்காம இருந்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆனுவல் அலவன்ஸா ஒரு 500 rupees வந்து புக்ஸ்ல இருந்து வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி தராங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி இங்க இவ்வளவுதான் இருக்குது, பட் ரெகுலருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது, நான் அதை பத்தி சொல்றேன். பட் டிஸ்டன்ஸ்க்கு பொறுத்தவரை இப்போ புக்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்காலர்ஷிப் இருக்கு போல, அது 500 rupees தான். இதுக்கும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்க உங்களோட ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இங்க பாருங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஆர் டைரக்டட் டு சப்மிட் அ போட்டோ ஸ்டாட் காப்பி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் அவர் பேங்க் பாஸ்புக், அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐசிஆர் கோட், பேங்கோட நேம், பிரான்ச், பேங்க் கோடு, போட்டோ காப்பி ஆஃப் த ஆதார் கார்டு, இது எல்லாமே கொடுக்கணும். அப்பதான் இது கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி போடுறீங்களா, இப்ப ஆக்சுவலா நீங்க எம்பிஏக்கு தான் போடுறீங்க, பட் நீங்க வந்து சர்டிபிகேட் கோர்ஸோ இல்ல பிஜிடிஎம் கோர்சஸ்னா இருக்குல்ல, இதை நீங்க சைமல்டேனியஸா பண்ணலாம்.
இதைதான் யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன இது இந்த மாதிரி ரெண்டு கோர்ஸ் பண்ணலாமே என்னன்னு. நானும் விசாரிச்சு பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. அப்புறம் தான் இதுல பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க எம்பிஏவோட யூ கேன் டூ சர்டிபிகேட் கோர்சஸ் ஆர் பிஜிடிஎம், இதுதான் கொடுத்துருக்காங்க. பிஜிடிஎம் இஸ் ஆக்சுவலி அ நைஸ் திங், கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க என்ன சொல்ல அவங்களோட இன்ஃபர்மேஷன் பிரான்ச்சர்ல வந்துட்டு என்னென்ன பிஜிடிஎம் கோர்சஸ் இருக்குன்னு இருக்கு, அதை பார்த்து நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கோங்க. அண்ட் அதே மல்டிபிள் கோர்சஸ்னா போட முடியாது, ஒரு சர்டிபிகேட்டோ ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான் போட முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா அட்மிஷன் சென்டர்ஸ் எங்கங்கன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இந்த அப்ளிகேஷனோட நம்ம சர்டிபிகேட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொன்னோம்ல, அது எந்தெந்த ஆர்டர்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, இதோட எண்ட்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்களா, அப்புறம் கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட் அட்டாச் பண்ணும், ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸோட வச்சுதான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரிஜினல் வில் பி ரிட்டன். அண்ட் வந்து ஐடிஏ எக்ஸாம் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 400 பே பண்ண சொல்லுவாங்க, அது நீங்க பே பண்ணும். ஐடென்டி கார்டும் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வில் பி சென்ட் பை போஸ்ட் டு த அட்ரஸ் கிவன் பை த ஸ்டூடெண்ட், ஓகேங்களா. நான் சொன்னேன்ல சர்டிபிகேட் சென்ட் பண்ணும்னு, ஆன்லைன்ல பண்ணவங்க சொல்றேன். போட்டோ காப்பி ஆஃப் ப்ரொவிஷனல் அட்மிஷன் இன்டிமேஷன் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், இது எல்லாமே நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் எதுல வேணா, டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ஸ்டேட் பார்க், சென்னை 6,05,000 அப்படின்னு போட்டு 15 days இதெல்லாம் நீங்க இது பண்ணி அனுப்பிச்சிடணும். இதுல ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா உங்க ஃபீ ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வம்பு தயவு செய்து இது வேணாம். அட்மிஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல போட்டவங்க முடிஞ்ச அளவு நீங்க போய் நேர்ல போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன்ல இருக்கும், இது வந்து லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ், நீங்க இதுல இருக்கிறது வந்து உங்களுக்கு நியரஸ்ட் சென்டர் எங்க இருக்குன்னு பார்த்து நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கைடன்ஸ் கேட்டுக்கலாம். நிறைய காலேஜஸ் இருக்கு பாருங்க, நீங்க இதுல எந்த சென்டர் வேணா ஃபோன் பண்ணி இது பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன அப்ளிகேஷன் இதுதான். ஓகே, ஸோ இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆன்லைன்லன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் வித் அஸ்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிற, அந்த எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது என்ன செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு கோடு வரும். அப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் ஃபில்அப் பண்ணும், அது ஒன்றும் பெரிய கஷ்டம்னா இல்லை, ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், யூஜி ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்கும், இந்த எக்ஸாம்ல ரோல் நம்பர் ரெஜிஸ்டரி நம்பர் இல்லைங்களா, அந்த நம்பர் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோகிராஃப், சிக்னேச்சர், ஃபர்ஸ்ட் இயர் யூஜி சர்டிபிகேட் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்க ஒரு சிங்கிள் பிடிஎஃப், இந்த ஃபர்ஸ்ட் இயர்னு கேட்டிருக்கிறதெல்லாம் ஒரு சிங்கிள் சிங்கிள் பிடிஎஃபா நீங்க கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அண்ட் உங்கள் ஃபீ எல்லாமே சேர்த்து 20,000 வச்சு வந்துச்சா. இப்போ நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங்லேயும் பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்லேயும் பே பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுறீங்க. பே பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் ரெண்டுமே கொண்டு போய் நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நேரில் போய் பண்ணுங்கள். வேண்டாம் ஸ்பீட் போஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து கையோட போய் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வாங்க. இங்கே இங்கே தான் நம்ம மெரினா பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ இது போயிட்டு போயிட்டு வர்றது நல்லதுதான். அண்ட் அதோட உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் போஸ்டில் அனுப்புவாங்க. ஸோ இவ்வளோதான் மேலோட்டமான ஒரு ப்ராசஸ் காமிச்சிட்டேன், உங்களுக்கு இதுலேயும் புரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் யார்கிட்டயே கேட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் வேணால் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது மாரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ், சாரி ஃபார் த லாங் வீடியோ, சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ, பை.